ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் 1000 கோடி 10000 கோடி 100,000 கோடி இதெல்லாம் சம்பாதிக்கணும்னா மகாதான யோகம் சிறப்பாக இருக்கணும். அந்த மகாதான யோகங்கிறது 2வது இடம் தான் தனஸ்தானம், 11வது இடம் தான் லாபஸ்தானம், 9வது இடம் தான் பாக்கியஸ்தானம். ரத்தன் டாட்டாயாவுடைய ஜாதகத்தில் மகாதான யோகம் இருந்த ஒரு காரணத்தினால தான் 10,000 கோடி சொத்து சேர்த்தினார். இதை இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் சனி 10வது இடத்தையும் 10வது இடத்தை அதிபதியும் பார்த்த ஒரு காரணத்தினால, அது சனி குரு பரிவர்த்தனை ஆகியிருந்து பார்த்த காரணத்தினால, தான தர்மங்கிற பேரில் இயலாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுத்து உதவினார். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் ஆளும் கொள்ளும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். இன்னைக்கு அற்புதமான ஒரு மா மனிதனுடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம். ரத்தன் டாட்டாயாவோட ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம். இவரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு மா மனிதராக, டாட்டா குழுமத்தோட தலைவராக இருந்தாலும் கூட எந்த கெட்ட பெயரும் அவப்பெயரும் இல்லாமல் மக்களுக்கு நிறைய உதவி செய்து நிறைய தொண்டு நிறுவனங்களுக்கு தான் சம்பாதிக்கக்கூடிய வரக்கூடிய லாபத்திலிருந்து ஒரு 65% பணத்தை கொடுத்து மக்கள் மனதில் ஒரு நீங்காத இடம் பிடித்த ஒரு மா மனிதராக இருக்கிறனால, எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இப்படிப்பட்ட நற்பெயர் வரும், மிகப்பெரிய புகழோட உச்சத்துக்கு போவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆய்வுக்கு எடுத்துருக்குறோம். இவர் பிறந்த தேதி பார்த்துட்டிங்கன்னா 28/12/1937 பிறந்திருக்கிறாரு. பிறந்த நேரம் காலையில் 6:30. பிறந்த ஊர் மும்பையில் பிறந்திருக்கிறார். துலா ராசியில் விசாக நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்திருக்கிறார். அவரோட ராசி கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம், லக்னத்திலே சூரியன், சுக்கரன், புதன், மகரத்தில் குரு, கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் சனி, ரிஷபத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் ராகு. நவம்ச கட்டம் பார்த்துட்டிங்கன்னா மேசத்திலே லக்னம், அங்கே கேது சந்திரன் 2 கிரகங்கள் இருக்குது, ரிஷபத்தில் சுக்கரன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் சனி, கன்னியில் புதன். புதன் ராசி கட்டத்திலே அம்ச கட்டத்திலே வக்ரமாக தான் இருக்குது. துலாத்தில் வந்து ராகு, மகரத்தில் செவ்வாய், மீனத்தில் குரு. இந்த ராசி கட்டம் அம்ச கட்டத்தில், இந்த ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் கூட அம்ச கட்டத்தில் ஒரு கிரகம் பலமாக இருக்கா பலகீனமாக இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். குரு ராசி கட்டத்தில் நீச்சமாக இருக்க மாதிரி தெரிந்தாலும் கூட அம்ச கட்டத்தில் குரு ஆட்சியாக இருக்கிறார், சுக்கரனும் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ அந்த குரு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் வலிமையாக தான் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அதற்கடுத்து செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு கிரகத்தோடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நவாம்ச கட்டம். அவர் பிறக்கும்போது குரு மகாதசை 13 வருடம் 11 மாதங்கள் 14 தினங்கள் இருந்துச்சு. அவரோட ஜாதகத்தை நம்ம பார்த்துடலாங்க. பார்க்கும்போது பல விஷயம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். அவரோட ஜாதகத்தை பார்த்துடலாங்க. அவரோட ஜாதகத்தை பார்த்துட்டிங்கன்னா 28/12/1937 மும்பையில் காலையில் 6:30 பிறந்திருக்கிறார். அவரோட ஜாதகத்தில் தொழிலில் மிகப்பெரிய தொழில் அதிபராகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல லக்னத்திற்கு 10வது இடத்தை பார்க்கணும், ராசிக்கு 10வது இடத்தை பார்க்கணும், அதற்கடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா காலபுருஷ ராசிக்கு 10வது இடத்தை பார்க்கணும். இப்போ லக்னத்திற்கு 10வது இடம்னா லக்னத்தை தொட்டு 10வது இடம் இங்கே வருது. பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 10வது இடம் தான் கர்மஸ்தானம். 9வது இடம் தர்மஸ்தானம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்ய போகிறாங்க, எப்படிப்பட்ட தொழில் செய்ய போகிறாங்க, எப்படி ஜீவனம் பண்ண போகிறாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சக்கூடிய முதன்மையான இடம் லக்னமும் 10வது இடம் தான். அப்போ 10வது இடத்து அதிபதி யாராக வேணால் இருக்கட்டும், ஆனால் 10வது இடத்தை யார் பார்க்குறான்னா குரு பார்க்குறார். அந்த குருவை பொறுத்த வரைக்கும் பங்கம் இல்லாமல், பழுது இல்லாமல், பாவகிரகத்தோட தொடர்பு இல்லாமல் தனித்து இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு நீச்சமாக தெரிந்தாலும் கூட குரு சனி இரண்டு பேரும் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால குருவை பொறுத்த வரைக்கும் இங்கே போயிட்டார், சனி இங்கே வந்துட்டார்னா குரு ஆட்சி பெற்ற பலனை தான் இந்த இடத்துலருந்து செய்வார். குருவை நீச்சல் நடத்தக்கூடாது. அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 5, 7, 9வது பார்வையினால் எந்தெந்த இடத்த பார்க்குறாருன்னா, குரு தன்னுடைய 5வது பார்வையினால் இந்த இடத்த பார்க்குறார், குரு தன்னுடைய 7வது பார்வையினால் 8வது இடத்தை பார்க்குறார், குரு தன்னுடைய 9வது பார்வையினால் 10வது இடத்தை பார்க்குறார். குரு இருக்கக்கூடிய டிகிரி 8 டிகிரி, 10வது பாவத்தோட தொடக்க புள்ளி இருக்கக்கூடிய டிகிரி 11 டிகிரி. அப்போது 11ல் 8 கழிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 3 டிகிரிக்குள்ளே ரொம்ப அருகாமையில் போய் 10வது பாவத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ முதன்மையான விஷயம் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா,
பத்தாம் பாவத்தை குரு தொடர்பு கொள்வது நல்லது, பத்தாம் பாவத்தை செவ்வாய் தொடர்பு கொள்வது நல்லது, பத்தாம் பாவத்தை சனியும் தொடர்பு கொள்றாரு. பார்த்துட்டிங்கன்னா குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினா தொடர்பு கொள்றார், செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையினா தொடர்பு கொள்றார், சனியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலேருந்து ஏழாவது பார்வையினா தொடர்பு கொள்றார். ஏங்க, சனி செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது பத்தாம் இடம் கெட்டு போகாதா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, இங்கே பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதுனால குரு சனி பரிவர்த்தனை ஆகியிருக்கும் பொழுது இந்த குரு போய் ஆட்சி பெற்ற பலனை கொடுக்கறதா கற்பனை பண்ணிங்க, சனியை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து ஆட்சி பெற்ற பலனை கொடுக்கறதா கற்பனை பண்ணிங்க. அப்போ அந்த குரு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த பார்த்தா எவ்வளோ பலம் கிடைக்குமோ அந்த பலம் தான் இங்கிருந்து பார்க்கும் போதும் கிடைக்கும். அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால சனியுடைய தாக்கத்தினால எந்த விதமான பாதிப்பும் பத்தாம் பாவத்திற்கு இருக்காது. மிகப்பெரிய மக்களோட மனசில் நீங்காத இடம் பிடித்த தலைவர்கள் மா மனிதர்கள் ஜாதகத்தில் பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்தோட அதிபதியோடு ரெண்டோடையும் கண்டிப்பாக சனி தொடர்பு கொண்டிருக்கும். கலைஞர் மு கருணாநிதி ஐயாவோட ஜாதகத்தை பாருங்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகத்தை பாருங்கள், இளைய தளபதி விஜயோட ஜாதகத்தை பாருங்கள், இவங்க எல்லாத்துக்குமே பத்தாம் பாவகத்தோடு ஏதோ ரூபத்தில் சனி தொடர்பு இருக்கும். அப்போ சனி தொடர்பு இருந்தால் தான் மக்களுக்கு தேவையான சேவைகள் செஞ்சு மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிக்க முடியும். இங்கே குரு சனி பரிவர்த்தனை ஆகிருக்கிறதுனால சனி இங்கே வந்துட்டார், குரு இங்கே போயிட்டாருன்னு கற்பனை பண்ணிங்க. பாருங்கள், இந்த இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சனி, நான்காம் வீட்டுக்கு அதிபதி குரு. அப்போ குரு சனி தங்களுக்குள்ளே மாறி 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 பரிவர்த்தனை ஆகிருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் மிகச்சிறந்த ராஜயோகத்தை கண்டிப்பாக பார்வை மூலியமாக கொடுத்தே தரும். அப்போ குரு தன்னோட ஒன்பதாம் பார்வைனா மூன்று டிகிரிக்குள்ளே பார்க்குறார், செவ்வாய் சேம் அதே டிகிரியில் பார்க்குறார், அதற்கடுத்து சனி அவரும் பார்க்குறார். அப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு பார்க்குறனால ஏர்லைன்ஸு வாயு கிரகமாக இருக்கிறனால, செவ்வாய் பார்க்குறனால டாடா கெமிக்கல், சனி பார்க்குறனால வாகனம், இரும்பு தொழிற்சாலை, எஃகு தொழிற்சாலை எல்லாமே, சால்ட் உப்புலேருந்து சாஃப்ட்வேர் கம்பெனி வரைக்கும் மிகப்பெரிய அளவு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார். காரணம் பத்தாம் பாவத்துக்கு மட்டும் மூன்று கிரகத்தோட தொடர்பு இல்லை, பத்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கும் சூரியன் சுக்கரனோட தொடர்பு. அப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரியன் யார், பாக்கியத்தின் அதிபதி, இந்த லக்னத்திற்கு பாக்கியத்தை கொடுக்குறவர். அப்போ ஒன்பதாம் வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்கள் சூரியன், பத்தாம் வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்கள் புதன், பதினொன்றாம் வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்கள் சுக்கரன். அப்போ சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் சேர்ந்துருக்கிறனால பாக்கியாதிபதி லாபாதிபதி சேர்ந்திருந்து தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி இரண்டாம் வீட்டதிபதி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் பார்க்குறாரு, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. அப்போ யார் ஒருத்தர் மகாதன யோகத்தை அனுபவிக்க முடியும், மிகப்பெரிய தன யோகத்தை அனுபவிக்க முடியும்னா இரண்டாம் இடம் தனம், பதினாம் இடம் லாபம், ஒன்பதாம் இடம் பாக்கியம், பத்தாம் இடம் தான் ஜீவனம் தொழில். இப்போ ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி யார், சனி. அப்போ சனியை எடுத்து அதை வச்சுக்கிறோம். பதினொன்றாம் வீட்டு அதிபதி யார், சுக்கரன், சுக்கரன் எடுத்து எழுதிக்கிறோம். அதற்கடுத்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி யார், சூரியன், சூரியன் எடுத்து எழுதிக்கிறோம். பத்தாம் வீட்டு அதிபதி யார், புதன், புதன் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போது தொழிலில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாகிறதுக்கு பத்தாம் இடத்து அதிபதி வலுவாக இருக்கணும். புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனோட அஸ்தாங்கமாக இருக்க மாதிரி தெரிந்தாலும் கூட வக்கரமாக இருக்கிற காரணத்தினால ஏதேச்ச அதிகாரத்தோடு சர்வ சுதந்திரமாக செயல்படுவார். அப்போ பத்தாம் இடத்ததி அஸ்தமனம் அடைகிற தவறு வக்ரம் அடைகிறது நல்லது. அப்போ புதனை பொறுத்த வரைக்கும் வக்கரமடைஞ்ச ஒரு காரணத்தினால 100% தன்னுடைய சுய இயல்புத்தன்மையோடு சர்வ சுதந்திரமாக செயல்படுவார். அதற்கடுத்தபடியாக இவருக்கு சூரியன்கிற பாக்கியாதிபதி பக்கத்திலே இருக்கிறார், லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் பக்கத்திலே இருக்கிறார், தனாதிபதி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் பார்க்குறார். எல்லாமே 10 டிகிரிக்குள்ளே எல்லாமே பாருங்கள், புதனுக்கு 17 டிகிரியில் 12 டிகிரி கழிச்சின்னா சூரியன் 5 டிகிரிக்குள் இருக்கிறார். சூரியன் தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன், ஒரு தலைவராகக்கூடிய தகுதி, இது எல்லாமே சூரியன் தான். ஏன்னா சூரியன் சுற்றி தான் எல்லா கிரகம் சுற்றிட்டு இருக்கிறனால. லக்கண அதிபதி குருவும் சூரியனுடைய நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அப்போ பார்த்துட்டிங்கன்னா லக்னத்திற்கும் சூரியனுடைய தொடர்பு, லக்ன அதிபதிக்கும் சூரியனுடைய தொடர்பு, பத்தாம் இடத்துக்கும் சூரியனுடைய தொடர்பு, இதெல்லாம் இருக்கிறனால தான் எங்கும் முதன்மை எதிலும் முதன்மை. ஒருத்தர் சிஇஓ இருக்கணும்,
உயர்ந்த தலைமை பதவியில் இருக்கணும், மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கணும், ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் முதன்மையாக இருக்கணும், லக்னம் லக்னாதிபதிக்கு பத்தாம் இடத்த தேவிக்கு தொடர்பு இருக்கணும். அப்போது தன லாபாதிபதி பாக்கியாதிபதி இந்த மூன்று பேரும் தொழில்ஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிறனாலையும் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறனாலையும் மகாதன யோகத்தை அனுபவித்தார். மகா தன யோகம், இந்த மகாதன யோகம் யாருக்கு இருக்குதோ பண பல கோடிகள் அவங்களை தேடி வரும். அப்போ மகாதன யோகம் இவருக்கு இருந்ததுனால தான் அம்பானியை விட மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட தான தர்மங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து நற்பெயர் எடுத்து நல்ல காரியங்கள் மூலயமா மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடித்தார். அதுக்கு என்ன காரணம், ஒன்பதாம் இடத்துக்குடைய கிரகம் சூரியன், பத்தாம் இடத்துக்கான கிரகம் புதன். அப்போ ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம், பத்தாம் இடம் கர்மஸ்தானம். அப்போ சூரியனும் புதனும் அருகருகே அமர்ந்து லாபாதிபதியோடு சேர்ந்து சனியுடைய பார்வையில் இருக்கிறதுனால தொண்டு செய்யக்கூடிய வள்ளலாக மற்றவங்களுக்கு பிற உபகாரம் செய்யக்கூடிய மனிதராக மா மனிதராக மிக உன்னத ஆத்மாவாக சனி எப்பவுமே லக்னத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கே சுபகிரகம் இருந்தால் மனதை கட்டுப்படுத்தி வாழ வைக்கும். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் எந்த கெட்ட பேரெல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் சனி அந்த ஜாதகத்தில் குருவுடைய வீட்லேயோ குருவுடைய தொடர்புலையோ இருக்கணும். இங்கே சனி குரு தங்களுக்குள்ள பரிவர்த்தனை ஆகி இங்கே சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் இந்த இடத்த பார்த்தாலும் கூட தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலிருந்து பார்க்கறதுனால பாதிப்பு எதுவுமே இல்லாமல் ஒரு ஒழுக்கமான மா மனிதராக மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதராக வள்ளலாக வாழ்ந்துட்டு போனார். அப்போ பார்த்துட்டிங்கன்னா மகாதன யோகமும் இருக்குது, அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகமும் இருக்குது, அதே மாதிரி ஜாதகத்தில் புதனும் சூரியனும் லக்னத்திலே இருந்து புதன் திக்பலமாக இருக்கிறதுனால சூரிய புதன் இந்த இரண்டு பேர்த்தோட இணைவு புத ஆதித்ய யோகம். தன்னுடைய நிபுணத்துவமான அறிவு கூர்மையின் புத்தியின் மூலமாக மிகப்பெரிய உச்சத்தை தொடரக்கூடிய மா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் புதனை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே திக்பலமாக இருந்து சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் இருக்கிறனால தன்னுடைய அறிவு கூர்மை புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டார். புதன் வக்கரமாக இருந்த காரணத்தினால தான் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் போய் பட்டம் பெற்றார். ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் இங்கே அஸ்தமனமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட திக்படத்தில் இருக்கிறதுனாலையும் வக்ரமாக இருக்கிறதுனாலையும் புதனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தன லாபாதிபதி பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால வலுவான முறையில் அபரிமிதமான செல்வ செழிப்பை தன்னோட தொழில் மூலியமாக மிகப்பெரிய அளவில் கொடுத்தார். அவரோட ஜாதகத்தில் தொழிலில் மிகப்பெரிய தொழில் அதிபராகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கணும், ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கணும், அதற்கடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா காலபுருஷ ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கணும். லக்னத்திற்கு பத்தாம் இடம் தொழில்ஸ்தானத்தை முதல்ல பார்க்கணும், ராசிக்கு பத்தாம் இடம் தொழில்ஸ்தானத்தை பார்க்கணும், காலபுருஷ ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை குரு ஒரு மூணு டிகிரிக்குள்ளே பார்க்குற சிறப்பு, ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால் ஒரு ஐந்து டிகிரி வித்தியாசத்தில் பார்க்குற சிறப்பு, எட்டில் மூணை கழிச்சிட்டையும் மீது அஞ்சு டிகிரி. அதற்கடுத்து காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிற சிறப்பு. அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் பங்கம் இல்லாமல் பழுது இல்லாமல் பாவகிரகத்தோட தொடர்பு இல்லாமல் ராசிக்கு பத்தாம் இடம், லக்னத்திற்கு பத்தாம் இடம், காலபுருஷ ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்து மிகப்பெரிய அளவில் தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டார். அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு பாவகிரகத்தோட தொடர்பு இல்லை அப்படின்னாவே அந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முதன்மையான முழு வலுவோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். குரு லக்னாதிபதியாக இருந்து ஒன்பதாம் இடத்துக்குடைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்த்ததுனால தொழிலில் முழுமையான முறையில் தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெரிய அளவில் அனுபவித்தார். ஒருத்தர் தொழிலில் பல தொழில் தொடங்கி செய்யணும் அப்படின்னா புதனை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம், அவர் பத்தாம் வீட்டு அதிபதி, அதே மாதிரி தன லாபாதிபதியாக சேர்ந்துருக்கிறாரு, பாக்கியாதிபதியும் கூடவே இருக்கிறாரு. இதனால தான் மிகப்பெரிய அளவில் பல கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சதுக்கான காரணம். ஏங்க இல்வாழ்க்கை இல்லை அப்படின்னா, ஐந்தாம் இடம் மனம், ஏழாம் இடம் எதிர்பலனம். அப்போ ஏழாம் இடங்கிறத இது அந்த ஏழாம் இடத்தக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் வக்கரம் பெற்று சூரியனோட சேர்ந்திருந்து அஸ்தமனம் அடைஞ்சு, சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அஸ்தமனம் அடைஞ்சு, ஏன்னா சுக்கரன் தான் களத்திர காரகன். அப்போ சுக்கரன் இருக்கிற டிகிரி மூணு டிகிரி, சூரியன் இருக்கிற டிகிரி பன்னெண்டு டிகிரி, பன்னெண்டில் மூணு கழிச்சுன்னு ஒம்பது டிகிரிக்குள்ளே சுக்கரன் கெட்டு போயிட்டார். புதனும் பார்த்தீங்கன்னா பதினேழில் பன்னெண்டு கழிச்சு அஞ்சு டிகிரிக்குள்ளே புதனும் செத்துட்டார். அந்த புதன் செத்துருந்தாலும் கூட புதன் திக்பலத்தில் இருக்கிற சிறப்பு, புதன் வக்கரமாக இருக்கிறது 200 சிறப்பு, புதனை பாக்கியாதிபதி
லாபாதிபதி தனாதிபதி தொடர்போடு சிறப்பு. அப்போது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுங்கிற அடிப்படையில் இந்த புதனை பொறுத்தவரை இவ்வளோ வலிமையோடு இருந்து வக்கரமாக இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது எந்த கிரகம் வக்கரமாக இருந்து ஒரு இடத்த பார்க்குதோ அந்த இடம் கெட்டு போயிடும். அதனால் ஏழாம் இடம் கெட்டு போச்சு. அப்போ ஏழாம் இடம் கெட்டு போனதுனால இவரோட வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை திருப்தியை தரவில்லை. அப்போ சந்திரனை பொறுத்தவரைக்கும் தேய்பிர சந்திரனாக இருந்து சந்திரன் நிஷ்பலத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு காரணத்தினால தாய் கூட இருந்து எந்த யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிட்டல. அதற்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவரோட ஜாதகத்தில் மூன்றாம் இடம் தான் புகழ் ஸ்தானம். அந்த மூன்றாம் இடத்துல பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பொறுத்தர் அமர்ந்திருக்கிறார். ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்கும். எந்த ஒரு காரியத்தை தொட்டால் ஜெயிச்சே தீரணும். அப்படி தான் 100,000 ரூபாய்க்கு காரணம் அறிமுகப்படுத்தி டாட்டா நானாக்காரை உருவாக்கினார். ஆனால் அவரோட விலை மதிப்பு கம்மியாக இருக்கிறனால மக்களை பொறுத்தவரைக்கும் மலிவான காரன்னு சொல்லிட்டு வாங்க மறுத்து சில சங்கடங்களை அனுபவித்தார். அப்போ உண்மையாலுமே மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்க, புகழ் பெறுறதுக்கு மூன்றாம் இடத்துல பாவகிரங்கள் இருக்கக்கூடாது இல்லையா? ஆமாம், கரெக்டு தான். அப்போ மூன்றாம் இடத்துல யார் இருக்கிறார்? செவ்வாயும் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார், சனியும் மூன்றாம் பாவத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஏன்னா நான்காம் பாவத்தோட தொடக்கப்புள்ளி 11 டிகிரிக்கு மேலே தான் நான்காம் பாவம். அப்போது நாலாம் இடத்துக்குடைய சனியும் இரண்டாம் இடத்துக்குடைய குருவும் தங்களுக்குள்ளே பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் கூட இருக்கக்கூடிய இடத்த பொறுத்த வரைக்கும் சனி மூன்றாம் பாவத்தில் இருந்தார்னா மூன்றாம் பாவத்தில் தான் குரு போகிறதா கற்பனை பண்ணிக்கிங்க. அப்போ மூன்றாம் பாவத்தில் குருவும் செவ்வாயும் இருந்தால் குரு மங்கள யோகம். அப்போ மூன்றாம் பாவம் நிலையான ஒரு நீடித்த புகழ் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறோம், இரண்டாம் இடத்து அதிபதி அப்படின்னா சனி பார்த்தீங்கன்னா தெரியும், நான்காம் இடத்து அதிபதினு பார்த்துட்டிங்கன்னா குரு. அப்போ குரு சனி தங்களுக்குள்ளே பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் கூட சனி இருக்கிறது மூன்றாம் பாவத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ குரு மூன்றாம் பாவத்துக்கு தானே போவார். அப்போ மூன்றாம் பாவங்கிறது ஒரு நிலையான நீடித்த புகழ், காலங்காலமாக ஒரு புகழ் இருக்கணும், புகழை கட்டி காப்பாற்றணும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஜேஆர்டி டாட்டா என்ன சொல்லி கொடுத்தாரோ தன் அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு ரத்தன் டாட்டா மிகப்பெரிய உச்சத்தொட்டத்துக்கான காரணம், நிலையான நீடித்த புகழ் கிடைச்சதுக்கான காரணம் குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பாவகத்தில் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிங்க. அப்போ அற்புதமான முறையில் மிகப்பெரிய புகழோட உச்சத்தை தொட்டார். அவர் ஜாதகத்தில் புதன் திக்பலமாக இருந்து தன லாபாதிபதி பாக்கியாதிபதி அக்கணத்திலே தொடர்பு கொண்ட காரணத்தினால மிகவும் அதிர்ஷ்டமான யோகத்தை அனுபவிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தார். சிறு வயது முதலே மனச்சங்கடத்தையும் வழிவதனையும் பட்டாலும் கூட உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் குரு தசை நடந்துச்சு. குரு பொறுத்த வரைக்கும் 13/12/1951 வரைக்கும் தன்னுடைய 14 வயது வரைக்கும் குரு தசை தான் அவருக்கு நடந்துச்சு. அந்த குரு 9 சூரியனுடைய பாக்கியாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறதுனால அந்த சின்ன வயசுலேயே சங்கடத்தையும் வலி வேதனையும் முழுமையாக அனுபவித்தார். ஏன்னா குருவை தொட்டு 8 அதிபதி தான் சூரியன். உங்களுக்கு பார்த்தா தான் புரியும், தசாநாதனுக்கு சாரம் கொடுத்துருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாக இருந்தாலும் கூட தசாநாதனுக்கு 8 சாரம் வாங்கி குரு தசை நடத்தின ஒரு காரணத்தினால தன்னுடைய 13 அதாவது 14 வரைக்குமே முழுமையான முறையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் தாய் தகப்பனால் அனுபவிக்க முடியல. அதற்கடுத்து சனி புத்தி நடக்குது. சனியை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளி மாநிலம் தூரதேச பயணங்கள்லாம் போய் படிக்கிறார். அதுக்கப்புறம் 70-75 ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்குறார். அதற்கடுத்து 87-94 வரைக்கும் 7 வாழ்க்கையில் கேது தசையில் முற்பகுதி சுமாராக இருந்தாலும் பிற்பகுதி 3 சுக்கரனோட பலன்களை முன்கூட்டியே தர ஆரம்பிச்சுருவார். அப்போ பார்த்துட்டிங்கன்னா 1991 தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய ஜேஆர்டி டாட்டா என்ன சொன்னார் அதை கேட்டு தலைவராகிறார். அதற்கு பிறகு 1991 டாட்டா குழுமத்தோட தலைவராக மாறினதுக்கு பிறகு டிசிஎஸ்ல தலைவராக இருந்தார், டாட்டா ஸ்டீலில் தலைவராக இருந்தார், டாட்டா ஏர்லைன்ஸில் தொடங்கினார், டாட்டா ஹோட்டலில் உருவாக்கினார், டாட்டா டீ அதாவது டெக்லி அப்படிங்கிற டீ தூளை டாட்டா டீன்னு மாற்றினார். அதற்கப்புறம் டாட்டா சால்ட்டுக்குள்ளே வந்தார், அதுலேயும் தலைவராக இருந்தார். அப்புறம் டாட்டா கெமிக்கல், டாடா இந்தியன் ஆயில், அதுக்கப்புறம் டெலிகாம் சர்வீஸ், அதற்கடுத்து டாடா குளோபல் பவர்ஸ், இது எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய தலைவராக கிட்டத்தட்ட 2012 வரைக்கும் இருந்தார். அது சுக்கர ரசியில் பார்த்துட்டிங்கன்னா உயரிய விருதாக இருக்கக்கூடிய, ஏன்னா சுக்கரனை பொறுத்தவரை இவரோட ஜாதகத்தில் லக்னத்திலேயே புதனுக்கு அருகாமையில் இருக்கிறாரு. லக்கண புள்ளி கேதுவோட புள்ளியில் தான் சுக்கரனும் லக்கண புள்ளியும் தொடங்கியிருக்குது. அந்த கேது போய் சுக்கரன் வீட்டில் உட்காந்துருக்கிறார், சுக்கரன் போய் கேதுவுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ பார்த்துட்டிங்கன்னா சுக்கரனை பொறுத்தவரைக்கும் தனுசு லக்னத்துக்கு நல்லதே செய்ய மாட்டார். எப்படி நல்லது செய்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
அந்த பாவகத்திற்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜவங்கிற அடிப்படையில் கெட்ட கிரகம் தன்னோட தன்மை இழந்து சுபரோட வீட்டிலிருந்து லாபாதிபதியாக இருந்து பாக்கியாதிபதியோடு சேர்ந்து தனக்கு பிடிச்ச புதன் நட்பு கிரகத்தோடு சேர்ந்து சனியோடைய பார்வையில் இருந்ததுனால தனலாபாதிபதி பாக்கியாதிபதியோட தொடர்பு எல்லாமே சுக்கரனுக்கு கிடைச்ச ஒரு காரணத்தினால முழுமையான முறையில் சுக்கர திசையில் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து அத்தனையும் தேடி வந்துச்சு. அப்போ இவரோட வாழ்க்கையில் பார்த்துட்டிங்கன்னா 2020 பத்மபூஷன்கிற விருதும் 2008 பத்ம விபூஷன்கிற விருதும் மிகப்பெரிய குடிமகனுக்கு உண்டான இரண்டு விருதுகள் அவர் வாங்குறார். அப்போ பார்த்துட்டிங்கன்னா சுக்கரசை முழுமையும் 2014 வரைக்கும் அயராது உழைச்சி மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து சரித்திரத்தில் இடம் பெற்ற காலம்னா 94-2014 வரைக்கும் தான். அதற்கப்புறம் ஓய்வு பெறாரு. 2014-2020 சூரியன் 9 இடத்ததிபதியாக இருந்து 10 இடத்ததிபதியோடு சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தில் முழுமையான யோகத்தை அனுபவித்த ஒரு காரணத்தினால அறக்கட்டளைகள் தொண்டு நிறுவனங்கள் இயலாத மனிதர்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறார். இன்றைக்கி அம்பானியோட சொத்து இருக்கு நிறையா இருந்தாலும் கூட 9 இடத்தக்கூடிய சூரியன் 10 இடத்துக்கூடிய புதனோடு சேர்ந்து லக்கணத்திலே இருந்த ஒரு காரணத்தினால நிறைய தான தர்மங்கள் செஞ்சார். 2020 கொரோனா வரும்பொழுது 500 கோடி ரூபாய்க்கு மேலே அள்ளி கொடுத்தும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலையும் நிறைய உதவிகள் செஞ்சு வள்ளலாக வாழ்ந்துட்டு போனார். 9/10/2024 அன்று இவர் மரணம் அடைகிறார். இவர் மரணம் அடையும் பொழுது இவருடைய ஜாதகத்தில் லக்கண அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் ஆயில கொடுக்கக்கூடிய 8 இடத்த அதிபதியார்னு கேட்டால் சந்திரன். அப்போ சந்திரனும் குருவும் கோச்சாரத்தில் சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடாது. ஆனால் அன்னைக்கு அவர் இறந்த அன்று 9/10/2024 அன்று அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் சஷ்டாஷ்டகமாக இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் உயிர் அவருக்கு பிரிந்தது. அப்போ அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல யோக திசையில் அடுத்தடுத்து நடந்ததாலையும் தன்னோட வாழ்க்கையில் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் லக்னத்தை பார்த்ததுனாலையும் அதுவும் குரு சனி தங்களுக்குள்ளே பரிவர்த்தனை ஆகியிருந்து லக்னத்தை பார்த்ததுனால ஒழுக்கத்தோடு கட்டுப்பாட்டோடு மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தில் மிகப்பெரிய வள்ளலாக வாழ்ந்துட்டு போனார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஜாதகத்தை பொறுத்தவரையும் எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து முடிவெடுக்கிறதுக்கு 3 இடத்துல செவ்வாய் இருந்ததுனால வீரம் விவேகம் புத்திசாலித்தனம் சாதுரியமான எண்ணம் இதெல்லாம் இவர்கிட்ட இருந்ததுனால எவ்வளோ பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை டாடா குழுமத்தை அகல பாதாளத்துக்கு கீழே போகக்கூடிய இருந்த சூழ்நிலையிலிருந்து மேலே மீட்டெடுத்து கொண்டு வந்தார். ஜேஆர்டி டாட்டாவை பொறுத்த வரைக்கும் தன்னால் முடியல, அது நெகட்டிவாக போயிட்டுருக்குது, நஷ்டத்தை நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் உள்ளே வந்து தலைவரானார். தலைவரானதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் டாட்டா குழுமத்தை கார் கம்பெனியை எல்லாத்தையும் மீட்டெடுத்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய உன்னத மா மனிதராக வாழ்ந்துட்டு போனார். இவரோட ஜாதகத்தில் இன்னும் மிகச்சிறந்த யோகங்கள்லாம் இருந்தாலும் கூட அந்த யோகங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இவர் ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அம்சத்தில் ஆட்சியாக இருக்கிறார். சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ இந்த இரண்டு கிரகங்கள் பலமாக இருந்த ஒரு காரணத்தினால சுக்கர திசை முழுமையும் அதாவது கே திசையில் பாதிக்கு பேல சுக்கர திசை முழுமையும் 23 மிகப்பெரிய அளவில் சாதனைகள் படைச்சு மற்றவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் உதவியாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய செல்வாக்கு அந்தஸ்தை அள்ளி அள்ளி கொடுத்து மாமனிதராக திகழ்ந்தார். ராகு கேதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ராகு கேது தோஷங்கிறது போய் ராகு கேதுவுக்குள்ளே கிரகம் இருந்தால் மட்டுமே தோஷம் எடுத்துக்கணும், ராகு கேது விட்டு கிரகங்கள் வெளியே இருந்தால் தோஷம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இவரோட ஜாதகத்தில் ராகு தொடக்க புள்ளி, கேது முடிவு புள்ளி. அப்போ ராகு தொடக்க புள்ளியிலிருந்து கேது முடிவு புள்ளிக்குள்ள சந்திரன் ஒரு கிரகம் சிக்கியிருந்தனால சந்திரனுடைய காரகத்துவம் தாய். தாயினால் எந்த விதமான யோகத்தையும் பாசத்தையும் அன்பையும் அவர் அனுபவிக்க முடியல. மற்ற எல்லா கிரகங்களும் வெளியே தான் இருந்ததுனால வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டார். இவரை பொறுத்த வரைக்கும் சந்திர திசை வரும்போது தான் இவரோட உயிர் பிரிஞ்சுது. ஏன்னா சந்திரன் மட்டும்தான் ராகு கேதுக்குள்ளே இருந்த ஒரு காரணத்தினால சந்திர திசையில் குரு புத்தி நடக்கும் பொழுது சந்திரன் குரு தங்களுக்குள்ளே சஷ்டாஷ்டகமாக இருக்கும்போது உயிர் பிரிஞ்சுது. ரொம்ப நன்றிங்க, அடுத்த பிறகு சந்திக்கலாம். வணக்கம்.